Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட frock collections தான் பார்க்க போறோம். அது கூட சேர்த்து நான் ஸ்டிட்ச் பண்ண ஒரு ரெண்டு மூணு frocks ஐ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல்ல ஒரு pink டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் பிளஸ் அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு black color net material யூஸ் பண்ணி வந்து ஸ்டிட்ச் பண்ணியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அது வந்து காட்டுறேன். இது வந்து பாத்தீங்க அப்படினா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் தான் இருக்கும் ப்ளைனா இருக்கும் அதாவது வேற எந்த ஒரு பார்டரோ இல்ல இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ரன்னிங் மெட்டீரியல்ல தனியா cloth எடுத்துட்டு அண்ட் இந்த நெட் மெட்டீரியலும் பாத்தீங்க அப்படினா நம்ம தனியா தான் எடுத்துறோம் சோ இத வந்து நம்ம கம்பைன் பண்ணி நம்ம இத வந்து ஸ்டிட்ச் பண்ணி இருக்கோம் சோ இது வந்து ஃப்ரண்ட் இதுல வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம வச்சு இது பண்ணியிருக்கோம் அண்ட் neck வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பான் neck மாதிரி கொடுத்து கீழ வந்து ஒரு லைட்டா ஒரு கர்வ் மாதிரி நம்ம இதுல வந்து கொடுத்துருக்கு சோ இதோட இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல ஃப்ளேர் வந்து கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு ফুল சர்க்கிள் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் நீங்க வந்து கீழ உட்கார்ந்து இத விரிச்சு விட்டீங்க அப்படினா இந்த ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு ফুল சர்க்கிள் வந்து வந்துரும் அண்ட் பேக் வந்து பாத்தீங்க அப்படினா சேம் இந்த கீழ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோமோ அதே தான் பேக் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் பிளஸ் ஒரு நாட் வச்சிருக்கு அண்ட் இதுல வந்து நம்ம ஜிப் வச்சிருக்கோம் நம்ம இப்ப டைட் ஃபிட்டாலாம் வேணும் அப்படினா நீங்க வந்து கண்டிப்பா ஜிப் வந்து வெச்சுக்கலாம் அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்கர்ட் ஓட போஷன்ஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாட்டின் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் லைனிங் வந்து நார்மல் லைனிங் யூஸ் பண்ணாம சாட்டின் லைனிங் வந்து நம்ம இதல யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் உள்ள வந்து லைனிங் கிடையாது இது ஒரு லேயர் மட்டும் தான் இப்ப सपोज உங்களுக்கு வந்து லைனிங்கும் வேணும் அப்படினா நீங்க வந்து லைனிங் கூட இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சேம் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் கொடுத்து கீழ வந்து ஒரு சட்டிலான ஒரு ப்ளைன் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தறலாம் இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி பீச் கலர் கூட சேர்ந்தது அண்ட் இதோட இது வந்து பாத்தீங்கனாலும் ஒரு சாரி மெட்டீரியல் தான் ஒரு சாரி நம்ம வாங்கி அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இதோட இப்போ நம்ம ஒரு சாரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படினா அந்த சாரிக்கு வந்து ஒரு ப்лауஸ் கொடுத்திருப்பாங்க சோ அது வந்து ஒரு கான்ட்ராஸ்டான கலரா இருக்கு அப்படிங்கறப்போ நம்ம அத பாடிஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாரியை வந்து நம்ம கீழ வந்து ஸ்கர்ட் போஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ப்лауஸ் இந்த ப்лауஸ் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு சாட்டின் மெட்டீரியல்ல பிரிண்டட் இருக்க மாதிரி இருக்கு ஷைனிங்கா இருக்கு இந்த மெட்டீரியல் அண்ட் இதுவும் வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம வெச்சு பண்ணியிருக்கோம் அண்ட் கீழ வந்து உங்களுக்கு இந்த சாரியை வந்து ফুল சாரியுமே அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா எந்த வேஸ்டும் வந்து பண்ணாம ফুল சாரியுமே உங்களுக்கு வந்து ஒரு சாரி வந்து 5.5 இருக்கு அப்படினா அந்த 5.5 யுமே நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்க சிங்கிளாவே உங்களுக்கு அந்த 5.5 ஐ யூஸ் பண்றதனாலும் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த மாதிரி டபுள் லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இது ஒரு லேயர் அண்ட் இது ஒரு லேயர் சோ இதுல ரெண்டு லேயர் வந்து நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்கு அண்ட் பிளஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லைனிங் இந்த லைனிங் வந்து நம்ம பேண்ட் கிளாத் எல்லாம் நமக்கு வந்து நம்ம ரன்னிங்ல எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சாஃப்ட் மெட்டீரியல் தான் சோ இதுக்கு வந்து நம்ம இந்த மெட்டீரியல் ஏனா இது உங்களுக்கு வந்து ஒரு ஜார்ஜெட் மாதிரியும் சிந்தடிக் மாதிரி இருக்கும்போது நீங்க உள்ள வந்து யூஸ் பண்றதும் சேம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்க மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஃபீல் இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட் neck வந்து நம்ம நார்மல் ரவுண்ட் neck தான் அதுக்கு வெச்சிருக்கோம் அண்ட் பேக்கும் வந்து சேம் ஹை neck தான் லோ neck வந்து எதுக்குமே நம்ம இதுக்கு வைக்கல இதுக்கு ஹை neck வெச்சு
ஒரு பேக்ல வந்து ரவுண்ட் அண்ட் ஃப்ரண்ட்லயும் ரவுண்ட் நெக் அண்ட் ஜிப் வந்து நம்ம வெச்சிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டைட் ஃபிட் ஆல்ரெடி சொன்னதே தான் டைட்டா வேணும் அப்படினா நல்ல ஃபிட்டா இருக்கணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த மாதிரி பேக்ல வந்து ஜிப் வெச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இது டைட்டா இருக்கும் அண்ட் ஸ்லீவ் வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து எல்போ ஸ்லீவ் இதுவே நீங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லீவ் லெந்த் வேணும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம இதுக்கு வெச்சுக்கலாம் ஷார்ட் ஸ்லீவ் வேணாலும் வெச்சுக்கலாம் இல்ல இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாச்சும் டிசைன்ஸ் வந்து பண்றோம் அப்படினாலும் பண்ணிக்கலாம் சோ இதோட ஓவர் ஆல் வியூ பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு நல்ல கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு காட்டன் மெட்டீரியல் பியூர் காட்டன் பிளஸ் டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு Dress வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் அண்ட் சேம் அதே மாதிரி ஒரு லாங் ஃபிராக் தான் இதுவும் இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஆல்ரெடி நீங்க வந்து என்னோட பர்த்டே லைவ் வந்து பாத்துருந்தீங்க அப்படினா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அந்த Dress வந்து நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் சோ இப்போ உங்களுக்கு நான் அந்த வந்து காட்டிறேன் அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படினா காட்டன் மெட்டீரியல் இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேர் வந்து இருக்கும் அண்ட் இது கூட உள்ள வந்து ஒரு லைனிங்கும் வச்சிருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படினா காட்டன் லைனிங் தான் நார்மலா நம்ம சுடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ சேம் காட்டன் லைனிங் அண்ட் இதுவும் வந்து நல்ல ஃப்ளேர் வந்து உங்களுக்கு இருக்கும் சோ இது நீங்க வந்து வியர் பண்ணிட்டு நீங்க உட்காரும்போது இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேர் வந்து உங்களுக்கு இதுக்கு கிடைக்கும் அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படினா சிம்பிள் ரவுண்ட் நெக் ரவுண்ட் நெக்ல பாத்தீங்கன்னா நம்ம பா நெக் வந்து வெப்போம் இல்லையா அதுல வந்து அந்த ஷார்ப் வராம லைட்டா கர்வ்ஸ் மாதிரி கொடுத்த மாதிரி இந்த நெக் வந்து நம்ம பண்ணியிருக்கு அண்ட் பேக்கும் வந்து சேம் பானிக் தான் நம்ம அந்த ஷார்ப் எட்ஜஸ் வராம லைட்டா கர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் பானிக் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல அந்த வைட் நெக் மாதிரி வந்துடும் அண்ட் ஸ்லீவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் வந்து நம்ம வச்சிருக்கோம் அண்ட் இது வந்து சேம் டிசைன் உள்ள கிளாத் தான் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் வரும் பட் இதுல வந்து ஆரஞ்சு வரும் லைட்டா ஒரு டிஃபரன்ஷியேட்காக நம்ம வந்து இதை வச்சிருக்கோம் பட் உங்களுக்கு ரொம்ப டீப்பா இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து டிஃபரன்ஷியேட் வந்து தெரியும் மற்றபடி உங்களுக்கு வந்து இது தெரியாது சும்மா லைட்டா நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து வச்சுக்கலாம் அண்ட் இதை கூட நம்ம வந்து அந்த ஹிப்பு கிட்ட மட்டும் நான் இந்த மாதிரி நாட் வச்சிருக்கேன் பிகாஸ் நாம இந்த இடத்துல நான் வந்து பேக் ஓபன் வந்து வைக்கல பேக் ஓபன் வந்து வைக்கல ஜிப்போ இல்ல ஹூக்கோ அந்த மாதிரி எதுவுமே வைக்கல சோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் ஹிப்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டேன் அப்போ நான் இதை வந்து இழுத்து கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கிடைச்சிடும் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் அண்ட் அதே போல நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் போட்டுக்கிறதுக்கும் ஃப்ரீயா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு லாங் ஃப்ராக் நீங்கள் வந்து சும்மா நார்மலாக ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நம்ம இதுக்கு அட்டன் பண்ணுறப்ப போட்டுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோல்டன் கலரில் ஒரு டாப் அதாவது பாடிஸ் வந்து ஒரு கோல்டன் கலர்லேயும் கீழே வந்து ஒரு பிங்கிஷ் ஒரு வயலட் இல்லை அது ஒரு மாதிரி ஒரு கலர் மிக்சடு மெரூன் அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கு ஸோ அதுல வந்து நம்மளுக்கு பாட்டம் வர மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் பார்க்கலாம் அண்ட் அதுல கொஞ்சம் ஒர்க் வந்து நெக் அவுட்லைன்ல எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டான ஒர்க் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் வந்து எலாபரேட்டா பார்த்துடலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிங்கிஷ் ரெட்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது ரெட்டு மாதிரியும் கொஞ்சம் டீப்பா பார்க்கும்போது ஒரு பிங்க் மாதிரி வந்து உங்களுக்கு பிங்க் மீன்ஸ் ஒரு டார்க் ஷேடு பிங்க் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீவிங்லேயே வந்து இது ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக் உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும் அதாவது இப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் அந்த மாதிரி வந்து இருக்கும் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல் தான் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ஸோ இது ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் தான் அண்ட் இதில் நம்ம வந்து சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பிகாஸ் எல்லாமே வந்து நார்மலாக இல்லாமல்
ஒரு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஏன் நம்ம இதுக்கு வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதோட பாடிஸ் வந்து இந்த கலர். ஸோ நம்ம அதுக்கு வந்து கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது கூட வந்து நம்மளுக்கு ஒரு ஷால் கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஷாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டமோட கிளாத்தே தான். ஸோ அதுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றியும் வந்து இந்த லேஸ் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அகலம் வந்து இதுக்கு இவ்வளோதான் வச்சுருக்கோம். பிகாஸ் நம்ம இதை வந்து ஒன் சைடாக போட்டுட்டு ஒரு இன்னொரு சைடில் லைட்டாக இப்படி கேரி பண்ணோம் அப்படின்னா இதோட அவுட்லுக் வந்து செமையாக இருக்கும். அண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரிசப்ஷனுக்கோ இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போகும்போது கண்டிப்பாக இதை வந்து வியர் பண்ணும்போது ஒரு ரிச்சான லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஷால் இப்படி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட பாடிஸ். இந்த பாடிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெட்டீரியல்னா ஒரு வெல்வெட் மெட்டீரியல். அண்ட் இதுவும் வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் தான் நம்ம வந்து இதுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது, ஒரு பைப்பிங் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இல்லை, ஃபுல் பிளெயின் ஸ்லீவ் தான் இது. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல், இது வந்து போட் நெக்கு. ஸோ வந்து பேக் சைடும் வந்து நார்மலாக ஒரு ஓப்பன் வச்சு ஜிப்பு வச்சுருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பிரின்சஸ் கட் வந்து நம்ம வச்சுருக்கோம். அண்ட் நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இது வந்து ஹேண்ட் ஒர்க் தான், ஆரி ஒர்க் இல்லை, சும்மா நார்மல் ஹேண்ட் ஒர்க் தான். ஒரு பீட் லைன் வந்து கொடுத்துருக்கோம் கோல்டு கலர். அண்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒயிட் பேர்ல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒயிட் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக நெக்கோட இது மாதிரி. இது நீங்கள் வந்து இது போட் நெக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது இப்படி வைக்கும்போது ஒரு நெக் செட் லுக் வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நார்மல் செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு இந்த பிங்க் எல்லாம் கொடுத்துட்டு அதோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி பீட்ஸை வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த கேப் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கேப் வந்து தெரியும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு லைன் வந்து பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதோட நெக்கு வந்து இதில் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இது போடும்போது நீங்கள் வந்து நெக்குக்கு வந்து எந்த ஒரு செயினோ இல்லை ஒரு சோக்கர் செட்டோ இல்லை இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து வியர் பண்ணவே தேவையில்லை. இதை மட்டுமே இந்த சிம்பிளாக இதை போட்டு நம்ம வந்து இயரிங்ஸ் மட்டும் நல்லா ஹெவியாக போட்டு இதை போட்டோம் அப்படின்னாலே இதோட லுக் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இந்த ஷால் வந்து உங்களுக்கு இன்னும் இதோட லுக்கை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிங்க் அண்டு ஒரு டார்க் ப்ளூவோட காம்பினேஷனில் ஒரு லாங் ஃப்ராக் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்டின் சில்க் மெட்டீரியல். உங்களுக்கு சாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி சாட்டினும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ஃப்ராக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து லைட்டாக வந்து சில்க் மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு வந்து சாட்டின் மெட்டீரியலாகவும் இருக்கும். ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகிறதுனால அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து சாட்டின் சில்க்குன்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இது கூட தான் நம்ம வந்து பிங்க் கலர் காம்பினேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிங்க் வித்து இந்த டார்க் ப்ளூ இதோட ஃப்ளோவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவி ஃப்ளோவாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் வந்து ஒரு சாரீ அண்ட் இது ப்ளவுஸு, அதனால உங்களுக்கு இந்த சாரீ வந்து 5.5 இருக்குது அப்படின்னா அந்த 5.5 இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ளஸ் இது வந்து ப்ளவுஸ் வந்து அது கூட எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் அண்டு பாடி போர்ஷனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ் வந்து வச்சுருக்கோம், ஃபுல் ஸ்லீவ் இல்லை, எல்போ ஸ்லீவும் கிடையாது, ஒரு ஷார்ட் ஸ்லீவ். அண்ட் நார்மல் நெக் தான், சேம் ரவுண்ட் ஷேப் நெக்கு. அண்டு இதோட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். அண்ட் இதுக்கும் வந்து பிரின்சஸ் கட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
பாத்தீங்கனா தெரியும் பிரின்சஸ் கட் தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் and next வந்து இதோட பேக் வந்து பாத்தீங்க அப்படினா இதோட லுக் வந்து நம்ம பேக்ல தான் நம்ம வந்து கொஞ்சம் வர்க் வந்து பண்ணியிருக்கோம் நெக்ல வந்து அவுட்லைன் எதுவுமே பண்ணல நெக்கோட அவுட்லைன் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நார்மலா ஒரு லோ நெக் மாதிரி ஹை நெக் மாதிரி வெச்சிட்டு அதுல வந்து ஒரு டிராப் ஷேப் மாதிரி கொஞ்சம் அகலமா ஒரு டிராப் வர மாதிரி வெச்சிட்டு இத வந்து நம்ம நாட் போட்டு டை பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு and இதோட நாட் வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வந்து இந்த மெத்தட்ல தான் நமக்கு வந்துட்டு இருக்கு சோ அது கூட இந்த ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் யூஸ் பண்ணி இந்த நாட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கான்ட்ராஸ்டா வந்து உங்களுக்கு நாட்டும் வந்து நம்ம பண்ணியாச்சு பிகாஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிங்க் இருக்க இடத்துல ப்ளூவும் ப்ளூ இருக்க இடத்துல இந்த பிங்க் எல்லாம் வர மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நாட் இருக்குறது நல்லாவே ஒரு லுக் வந்து தெரியும் சோ இதோட ஓவரால் வியூ பாத்தீங்கன்னா and front வந்து இது வந்து நல்ல ஒரு லோ நெக்கோட டிசைன் தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நார்மல் நம்ம என்ன இப்போலாம் பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் போட்டு மேலே வந்து ஒரு குர்த்தி மாதிரி போட்டு ஷால் வியர் பண்றோம் சோ அத வந்து நம்ம ஒரு சாரில வந்து டிசைன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் சோ உங்களுக்கு அதுக்காக நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பீகாக் ஷேட்ல வந்து ஒரு Dress எடுத்து வச்சிருக்கேன் சோ அத வந்து நம்ம இப்போ பார்த்தறலாம் இது வந்து பீகாக் ஷேட் அப்படிங்கிறது நான் ஏன் அப்படி சொன்னேன்னா இது வந்து உங்களுக்கு அந்த நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீகாக்கோட கலர்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அண்ட் இதோட மேலே வந்து நம்ம இந்த மாதிரி இது பண்ணீங்க அப்படின்னாலும் இது ஒரு சாஃப்டாக இருக்கு அண்ட் இது வந்து எங்கள் அம்மாவோட சாரீ ஸோ நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரீ போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இது வந்து அந்த பார்டர் மோல் கொண்டு நம்ம வந்து அப்படியே எடுத்தாச்சு வித் ஃபால்ஸ் அப்படியே நம்ம வந்து இத ஸ்கர்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் நீங்க இத வந்து ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி வியர் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் நார்மல் ஃப்ளீட் தான் பாக்ஸ் ஃப்ளீட் கிடையாது அம்பர்லா கட் கிடையாது இந்த மாதிரி நார்மல் இந்த ஃப்ளீட் தான் வச்சிருக்கோம் அண்ட் இதோட டாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்கர்ட்டுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான கலர் இது வந்து முந்தி போர்ஷன் இது கூட சேர்ந்து தான் இந்த போர்ஷனும் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும் இதுல வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க் மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து இதுல வந்திருக்கு ஸோ இது வந்து நார்மல் சுடி டாப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்கு அண்ட் இதுக்கு வந்து ஜிப்பு வந்து நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம டைட்டாக இதை போடும்போது உங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் டைட் ஃபிட்டுக்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஜிப்பு வச்சிடணும் அண்ட் நாட் வந்து ரெடிமேட் நாட்டு தான் நம்ம வந்து இதுக்கு வச்சுருக்கோம் அண்ட் ப்ளஸ் அது கூட வந்து சும்மா நார்மல் சிம்பிள் ஹேங்கிங் மட்டும் வச்சுட்டு ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் தான் ஃபுல் ஸ்லீவ் கிடையாது நார்மல் ஸ்லீவ் தான் இதுக்கும் அண்ட் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சைட் நெக் மாதிரி ஒன் சைட் நெக் மாதிரி கொடுத்து இந்த நாட்டையே வந்து ஒரு பிளெயினாக இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக இந்த ரோப்பையே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு சும்மா ஒரு ஹேங்கிங் மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு தொங்கிட்டு இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த சென்டர்ல வந்து ஒரு பட்டன் ஒரு கோல்டு கலர் பட்டன் நம்ம வச்சு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நார்மல் சுடி டாப் மாதிரி தான் அண்ட் இது கூட நம்ம இந்த மாதிரி ஷால் வந்து வியர் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக இந்த மெரூன் கலர் காம்பினேஷனில் நம்ம வந்து இந்த ஷால் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஷாலும் வந்து உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும் பிகாஸ் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்குது அண்ட் அதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பீடு ஒர்க் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அண்டு சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இது வந்து ஷாலும் வந்து கிராண்டாக இருக்கும் அண்ட்
ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நல்ல கிராண்டா இருக்கும் சோ இதோட அவுட்லுக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாரீஸ வந்து உங்களுக்கு இதுல நான் காமிச்சதுல உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கற உங்களோட ஃபீட்பேக்க வந்து கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வீடியோஸ் போட்டேனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோஸ பார்க்கலாம் அண்ட் இவ்ளோ நேரம் இந்த வீடியோவை வந்து பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப थैंक यू அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படினாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்